வணக்கம் மக்களே, செல்வித்து செவிக்கு மனமாக இருந்த அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் ரெஸ்ட்டில் வீட்டில் தான் இருந்தேன். துணியெல்லாம் துவைச்சி போட்டு தலைக்கு ஆயில் வச்சுட்ருந்தேன், ஆயில் வச்சுட்டே இருந்தேன். எனக்கு பசி எடுத்துருச்சு, ஒரு 4:20 படுத்துகிட்டே தான் இருந்தேன். இப்போதைக்கு டெங்கு மலேரியா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, பட் அந்த ஹிப்பு மட்டும் என்ன கண்டிஷன் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம சமையல் பார்க்கலாம் வாங்க. கார்ன் வாங்கி வேக வச்சு வச்சுருந்தேன். எனக்கு ஃபுல்லாக எனக்கு சாப்பாடே கார்ன் தான். அதுக்கப்புறம் தம்பி பயங்கரமான வெரைட்டி சமைச்சிருந்தான். கொத்தமல்லி சட்னி அங்கே ஆற வச்சுருந்தான். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அண்டு வெண்டைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு ரசம் அண்டு அவனுக்காக அவனோட ரைஸ் வேறு, என்னோடய ரைஸ் வேறு. ஸோ அவனுக்காக வந்து சுட சுட சாதம் வச்சுருந்தான். நான் ரொம்ப நாள் நினச்சிட்ருந்தேன், எனக்கு கைக்குத்தல் அரிசியில் அது ப்ரௌன் ரைஸ் எதுன்னே தெரியாமல் இருந்தது. அம்மா வாங்கி கொடுத்தது தான் ப்ரௌன் ரைஸ்ன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்கிறது, வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தம்பி போகிற ஊற்றிருந்தான் பாலுக்கு. ஸோ இதுதான் அந்த கைக்குத்தல் அரிசி ப்ரௌன் ரைஸுன்றது எனக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நான் மார்க்கெட் நானே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இப்படி தான் என்னோடய இன்றைக்கி டேஸ் போச்சு. நான் ஃபுல்லாக தலையில் ஆயில் வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன். ஆனால் லிட்டில் பெட்டர், காஃப் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, அது அவ்வளோ சீக்கிரம் காஃபி யாருக்குமே போயிடாது. தம்பி தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணான். அந்த 7 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எனக்காக ப்ரே பண்ண உறவுகள் எல்லாத்துக்குமே. தேங்க்யூ ஸோ மச், பாய்.